கடவுள் மனிதனின் காவியம் அத்தியாயம் 165 பன்னிரு அப்போஸ்தலர்களும் தெரிவு செய்யப்படுதல். இவ்வெளிப்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மரியா வால்டோட்டாவுக்கு வழங்கிய நாள் 1945 ஆண்டு மே மாதம் 16 தேதி. பொழுது புலர்கிறது. மென்மையான ஒளியில் மலையில் வெண்மை பூத்தும் மென்மையாக்கப்பட்டும் தோன்றுகின்றன. அந்த பள்ளத்தாக்கின் அடியில் நுரைக்கும் நீரோடையின் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த சத்தம் மலையிலும் குகையிலும் எதிரொலிக்கும் போது ஒரு வினோத ஒளியாக கேட்கிறது. சீடர்கள் ஓய்கிற இடத்தில் மலைகள் மத்தியிலும் புதர் செடிகள் நடுவிலும் சலசலப்பு சத்தம் கேட்கிறது. அது முதலில் விழித்துக் கொள்ளும் பறவைகளால் அல்லது கடைசியாக தங்கள் மறைவிடத்திற்கு போகும் ரா பறவைகளால் ஏற்பட்டிருக்க வேண்டும். விழிகிற ஒரு கல்லின் ஓசை கேட்டு சிறிய கரும்பேரிச்ச செடிகளில் கடித்து கொண்டிருக்கிற முயல்களோ அல்லது காட்டு முயலோ ஓடுகின்றன. பின் தங்கள் காதுகளை எல்லா பக்கங்களிலும் திருப்பி எல்லாம் அமைதியாயிருக்கிறது என்று கண்டபின் மீண்டும் வந்து கடிக்கின்றன. எல்லா இலைகளும் கற்களும் பனியால் நனைந்திருக்கின்றன. காட்டில் பாசி புதினா மணப்பூண்டுகளின் வாசனை கூர்மையாக தெரிகிறது. நெஞ்சு சிவந்த குருவி ஒன்று ஒரு குகையின் ஓரத்தில் வந்து நிற்கிறது. அக்குகையின் குறையாக நீண்டிருக்கிறது ஒரு பெரிய பாறை. அக்குருவி குகைக்குள்ளும் தரையிலும் பறப்பதற்கு தயாராக தன் மெல்லிய கால்களில் நின்றபடி தலையை உருட்டி குகைக்குள்ளே பார்க்கிறது. கேள்வி குரல் எழுப்புகிறது. தரையில் அது கண்ட சில ரொட்டி பொடிகளை தின்ன ஆசையுடன் சத்தம் கொடுக்கிறது. ஆயினும் அது ஒரு பெரிய கருங்குருவி இறங்கும் வரை மேலேயே நிற்கிறது. கருங்குருவி பக்கவாட்டில் குதித்து வருகிறது. அதன் பக்கத்தோற்றத்திற்கு ஒரு மூக்கு கண்ணடியை மட்டும் சேர்த்துவிட்டால் ஒரு எழுத்தர் போல் அது காட்சியளிக்கும். செந்நெஞ்சு குருவியும் கீழே இறங்குகிறது. கருங்குருவின் பின்னால் துள்ளி செல்கிறது. கருங்குருவி தன் அழகை ஈர மண்ணிற்குள் செலுத்தி புதைப்பொருள் ஆராய்ச்சி செய்து ஆகாரம் தேடியபடி நடக்கிறது. அசல் போக்கிரி போல் விசிலடிக்கிறது. முதல் குருவி ரொட்டிப்பொடிகளால் தன் வயிற்றை நிரப்புகிறது. கருங்குருவி தைரியமாக குகைக்குள் சென்று அங்கு கிடந்த ஒரு பார்க்கட்டையின் மேற்தோட்டு துண்டை கவிக்கொண்டு வந்து அதை ஒரு கல்லில் தட்டி தட்டி வயிறார தின்கிறது. மறுபடியும் அது குகைக்குள் சென்று அங்கு எதுவும் இல்லாததால் மேலே பறந்து ஒரு மரத்தில் உட்கார்ந்து குரல் எழுப்புகிறது. செந்நெஞ்சும் குகைக்குள் சத்தம் கேட்டதால் பறந்து போய் தொங்குகிற ஒரு மரக்குச்சியில் அமர்கிறது. சேசு தம் குகையின் நுழைவாயிலுக்கு சென்று கொஞ்சம் ரொட்டி நொறுக்கி போட்டு அந்த சிறு பறவைகளை ஒரு விதமான குரலால் அழைக்கிறார். அந்த ஒலி பல பறவைகளின் மகிழ்ச்சி குரல் போல் நன்கு கேட்கிறது. பின் அவர் தம் சிறு நண்பர்கள் பயப்படாதிருக்கும்படி அங்கிருந்து விலகி மேலே ஏறி ஒரு பாறையில் சாய்ந்து கொண்டு நிற்கிறார். அவைகளும் விரைவிலேயே கீழே இறங்குகின்றன. முதலில் இறங்கியது செந்நெஞ்சுதான். அதைத் தொடர்ந்து பல வகை பறவைகளும் இறங்குகின்றன. சேசு அசையாமல் இருக்கிறார். அதுவும் அவருடைய பார்வையும் எப்படிப்பட்டதென்றால் கொஞ்ச நேரத்திற்குள் அவை துள்ளி வரத் தொடங்கி சேசிடமிருந்து சில அங்குல தூரத்திற்குள் வந்துவிட்டன. எனக்கு இதை நம்புவது பிடிக்கும். என் சொந்த அனுபவத்திலும் இதை கண்டிருக்கிறேன். மிக பயந்த மிருகங்களும் அவற்றின் உணர்வில் யார் யார் நண்பர்களாக தெரிகிறார்களோ அவர்களின் பக்கத்தில் நெருங்கி போகும். செந்நெஞ்சு குருவின் வயிறு நிரம்பிவிட்டது. அது சேசு சாய்ந்து கொண்டிருக்கிற பாறையின் மேல் போய் அங்கே ஒரு கிளைமாற்றி செடியின் மிக மெல்லிய கிளையில் அமர்ந்து கொண்டு சேசின் தலைக்கு மேலாக ஆடுகிறது. அவருடைய அழகிய தலைமயிரிலாவது அவருடைய தோளிலாவது அது இறங்க விரும்புவதாக தெரிகிறது. எல்லாம் சாப்பிட்டு முடிந்தது. உதிக்கிற சூரியன் மலை உச்சிகளில் முலாம் பூசுகிறது. அதன்பின் உச்சி மரக்கிளைகளில். ஆனால் கீழே பள்ளத்தாக்கில் மங்கிய வெளிச்சமே இன்னும் உள்ளது. சின்ன பறவைகள் திருப்தி அடைந்தவையாக சூரியன் நோக்கி எழும்பி உச்ச குரலில் பாடுகின்றன. சேசு, நான் இனி போய் என் மற்ற பிள்ளைகளை துயில் எழுப்புகிறேன் என்று சொல்லி கீழே இறங்குகிறார். ஏனென்றால் அவருடைய குகைதான் எல்லாவற்றிற்கும் உயரத்தில் இருக்கிறது. அவர் ஒவ்வொரு குகையிலும் போய் உறங்கும் அப்போஸ்தலர்களை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார்.
சீமோனும் பர்த்தலமேயும் பிலிப்புவும் யாகப்பரும் விளைவேந்திரரும் உடனே பதில் கொடுக்கிறார்கள். மத்தேயும் ராயப்பரும் தோமையாரும் சற்று மெல்ல தாமதித்து பதிலளிக்கிறார்கள். யூதா ததையு சேசுவை தன் குகை வாசலில் கண்டதும் அவரை சந்திக்க வருகிறார். ஏனென்றால் அவர் ஏற்கனவே தயாராக முழு விழிப்புடன் இருக்கிறார். யூதாவின் சகோதரனும் யூதாசும் அருளப்பரும் சரியான உறக்கத்தில் இருக்கிறார்கள். சேசு அவர்களை விழிக்க செய்யும்படி மரக்கிளைகளை இலைகளால் ஆக்கப்பட்ட அவருடைய படுக்கையிலே அவர்களை அசைத்து எழுப்ப வேண்டியதாயிற்று. அருளப்பரைதான் சேசு கடைசியாக கூப்பிடுகிறார். அவர் எவ்வளவு அயர்ந்து உறங்குகிறார் என்றால் தன்னை கூப்பிடுகிறது யாரென்று உணராமல் கலைந்த தூக்கத்தில் மெல்ல சொல்கிறார், சரியம்மா உடனே வருகிறேன் என்று. ஆனால் அதன்பின் மறுபுறம் திரும்பி படுத்துக் கொள்கிறார். சேசு புன்னகை செய்கிறார். காட்டு இலைகளான கரடான மெத்தையில் உட்கார்ந்து கொள்கிறார். பின் அருளப்பரின் கன்னத்தில் முத்தமிட அவர் விழித்து கொண்டு சேசுவை கண்டவுடனே எழுந்து உட்கார்ந்து, ஆண்டவரே உமக்கு ஏதும் செய்ய வேண்டுமா? இதோ நான் இருக்கிறேன் என்கிறார். இல்லை, மற்றவர்களை எழுப்பியது போலவே முன்னையும் எழுப்பினேன். ஆனால் நீ அது உன் தாய் என்று நினைத்தாய், அதனால் தாய்மார் செய்வது போல் முத்தமிட்டேன். அருளப்பர் சேசுவின் கழுத்தில் சாய்ந்து, ஓ நீர் என் தாயை விட மேலாயிருக்கிறீர். என் தாயை நான் உமக்காக விட்டுவிட்டேன், ஆனால் அவளுக்காக உம்மை விட்டுவிட மாட்டேன். அவள் என்னை உலகிற்கு பிறப்பித்தாள், நீர் என்னை மோட்சத்திற்கு பிறப்பித்திருக்கிறீர். ஓ எனக்கு தெரியும் என்கிறார். அருளப்பர் தம் அங்கேயும் மேல் வஸ்திரத்தையும் படுக்கை உரையாக்கியிருந்ததால் குரு அங்கி அணிந்தவராக இருக்கிறார். மற்றவர்களை விட கூடுதலாக உனக்கு என்ன தெரியும்? ஆண்டவர் இந்த கெபியில் எனக்கு சொல்லித்தந்தது தெரியும். நான் உம்மிடம் வரவே இல்லை. மற்றவர்கள் நான் அலட்சியத்தாலும் ஆங்காரத்தாலும் நான் உம்மிடம் வரவில்லை என்று பேசினார்கள் என நினைக்கிறேன். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. உமக்கு உண்மை தெரியும் என்று நான் அறிவேன். மாம்சமிடுத்த தேவகுமாரன் சேசு கிறிஸ்துவிடம் நான் வரவில்லை. ஆனால் மகா பரிசுத்த திருத்துவத்தின் நித்திய சிநேகமாயிருக்கிற நெருப்பின் நெஞ்சுக்குள் நீர் எதாக இருக்கிறீரோ அதனிடம் அதன் தன்மை, அதன் சாறு, அதன் யதார்த்த பொருள், ஓ என்னால் நான் அறிந்து கொண்டதை சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் இந்த இருண்ட சோர்வு தரும் குகை எனக்கு ஒளி நிறைந்ததாகியுள்ளது. இந்த குளிர்கிற குகையில் உருவமற்ற ஒரு நெருப்பால் நான் எரிக்கப்பட்டேன். அது என் சுயத்தின் ஆழத்துக்குள் இறங்கி ஒரு இனிய வேத சாட்சியத்தால் என்னை பற்றியெறிய செய்கிறது. இந்த நிசப்தமான குகை பரலோக உண்மைகளை எனக்கு பாடியுள்ளது. உரைக்க இயலாத மறைப்பொருளில் இரண்டாம் ஆளாயிருக்கிற உம்மிடம் நீர் எதாக இருக்கிறீரோ அதனிடம் உரைக்க இயலாத ஒரு நிகழ்ச்சியின் இரண்டாம் ஆளிடம் வந்தேன். அது கடவுளாக இருக்கிறது. அதை நான் ஊடுருவினேன். ஏனென்றால் கடவுள் என்னை தம்மிடம் இழுத்து கொண்டார். அவரை நான் எப்போதும் என்னிடம் கொண்டிருக்கிறேன். சர்வீசனுடைய வார்த்தையாயிருக்கிற உம்முடைய தெய்வீக நெஞ்சத்தில் என் எல்லா ஆசைகளையும் என் எல்லா கண்ணீர்களையும் எல்லா விண்ணப்பங்களையும் ஊற்றியிருக்கிறேன். உம்மிடமிருந்து நான் கேட்டிருக்கிற அநேக வார்த்தைகளில் நீர் இங்கே கூறியதைப் போல் முழுமை வாய்ந்தது வேறு எதுவும் இல்லை. நீர் கடவுளின் சூதன். நீர் பரமபிதாவைப் போல், தேவ ஆவியைப் போல், கடவுளாய் திருத்தூத்தின் மத்தியமாய், ஓ ஒருவேளை நான் தூஷணம் பேசுகிறேனோ? ஆயினும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏனென்றால் நீர் பரமபிதாவின் சிநேகமாகவும் அவரை நேசிக்கிற நேசமாகவும் இல்லாதிருந்தால் அன்பாக இருக்கிறவர் தெய்வீக சிநேகமானவர் இருக்க மாட்டார். தெய்வீகமும் திருத்துவமாயிராது. அப்போது கடவுளின் மிக உயரியதான லட்சணமாகிய சர்வேஸ்வர அன்பு குறைக்கப்படும். அவருடைய அன்பு, ஓ அது எனக்குள் எவ்வளவு இருக்கிறது! ஆனால் அணை சுவருக்கெதிரே முட்டி குமிழிட்டு வெளியேற முடியாத தண்ணீரை போல் இருக்கிறது. நான் உம்மை கண்டுபிடித்ததிலிருந்து அதனால் நான் சாகிறது போல் இருக்கிறது. என் இருதயத்தில் இருக்கிற கிளர்ச்சி அவ்வளவு வலுவாகவும் உன்னதமாகவும் இருக்கிறது. ஆயினும் அதற்காக நான் அதிலிருந்து விடுபட இவ்வுலகம் முழுவதற்காகவும் கூட விரும்ப மாட்டேன். என் இனியவரான சர்வேஸ்வரா, இந்த அன்பினால் நான் இறைப்பேனாக. அருளப்பர் சிரிக்கிறார், அழுகிறார்,
மூச்சு வாங்குகிறார். ஆனால் எரிந்து சேசிவ் நெஞ்சில் சாய்ந்தபடி தன் உருக்கத்தினால் களைப்படைந்தவர் போலிருக்கிறார். சேசுவும் சிநேகத்தினால் எரிந்து அருளப்பரை அன்புடன் சீராட்டுகிறார். பின் அருளப்பர் சுதாரித்து கொண்டு ஆழ்ந்த தாழ்ச்சியுடன், நான் சொன்னதை மற்றவர்களிடம் சொல்லாதேயும், என்னைப் போலவே அவர்களும் கடந்த இந்நாட்களில் கடவுளுடன் வாழ்ந்திருப்பார்கள் என்பது நிச்சயம். ஆயினும் என் இரகசியத்தின் மேல் மௌனம் என்னும் கல்லை வைத்துவிடும் என்கிறார். அருளப்பா, கவலைப்படாதே. அன்புடன் உனக்கு நிகழும் விவாகத்தை யாரும் அறிய மாட்டார்கள். குடித்து கொண்டு வா, நாம் புறப்பட வேண்டும். மற்றவர்கள் ஏற்கனவே கூடியிருக்கிற பாதைக்கு சேசு வருகிறார். அவர்களுடைய வதனங்கள் அதிக வணக்கத்துக்குரியனவாகவும் தெளிவுடையனாகவும் இருக்கின்றன. முதியவர்கள் பிதா பிதாக்களைப் போல் காட்சியளிக்கிறார்கள். இளையவர்களிடம் முன்பு அவர்களின் இளமை மறைந்திருந்த முதிர்ச்சியும் கண்ணியமும் காணப்படுகின்றன. யூதாஸ் கூச்சமுள்ள புன்னகையோடும் கண்ணீரோடும் சேசுவை பார்க்கிறான். நடந்து கொண்டே சேசு அவனை தட்டி கொடுக்கிறார். ராயப்பர் மௌனமாயிருக்கிறார். வேறு எந்த மாற்றத்தையும் விட அவருடைய மௌனமே அதிகம் குறிப்பிடத்தக்கதாயிருக்கிறது. அவர் சேசுவை கவனமாக நோக்குகிறார். அது ஒரு புதிய கௌரவத்தோடு காணப்படுகிறது. அவருடைய ரோமமற்ற முன்னெற்றி அதிக விசாலமாகவும் அவருடைய விழிகள் அதிக வீறு பெற்றுள்ளனவாகவும் காணப்படுகின்றன. முன்பென்றால் அவை சாந்தமான அறிவுடையதாக மட்டுமே தோன்றும். சேசு அவரை தன் பக்கம் அழைத்து வைத்து கொண்டு அருளப்பருக்காக காத்து நிற்கிறார். கடைசியாக அருளப்பர் வருகிறார். அருளப்பரின் முகம் வெளிரி உள்ளதா சிவந்துள்ளதா என்று கூற முடியவில்லையெனினும் அது நிறமாறாத ஒரு காந்தி வீசுவது நிச்சயமாக தெரிகிறது. எல்லாரும் அவரை பார்க்கிறார்கள். சேசு சொல்கிறார், அருளப்பா இங்கே என் அருகில் வா. பிளவேந்திரா நீயும் வா. செபதியின் யாகப்பா, சீமோன், பர்த்தலேமேயு, பிலிப் என் சகோதரர்களே, நீங்கள் மத்தேயு, சீமோன் யூதாஸ், என் முன்பாக வா. தோமையே வா, வாருங்கள், உட்காருங்கள், நான் உங்களிடம் பேச வேண்டும். அவர்கள் அனைவரும் நல்ல பிள்ளைகளைப் போல் அமைதியாக அமர்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் அந்தரங்க உலகத்தில் ஈடுபட்டிருந்தாலும் முன் ஒருபோதும் இல்லாத வகையில் சேசுவுக்கு செவி கொடுக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லியுள்ளதை நீங்கள் அறிகிறீர்களா? நீங்கள் எல்லாருமே அறிவீர்கள். உங்கள் ஆன்மாக்கள் உங்கள் மனங்களிடம் சொல்லியுள்ளன. கடந்த நாட்களில் அரசியலாயிருந்த உங்கள் ஆன்மாக்கள் உங்கள் மனங்களுக்கு இரண்டு பெரிய புண்ணியங்களை கற்பித்தன, தாழ்ச்சியும் மௌனமும். மௌனம் என்பது தாழ்ச்சியினுடையவும் விவேகத்தினுடையவும் புதல்வன். தாழ்ச்சியும் விவேகமும் சிநேகத்தின் புத்திரிகள். 8 நாட்களுக்கு முன்பென்றால் புத்திசாலி குழந்தைகள் பிறரை ஆச்சரியப்பட வைத்து தங்கள் போட்டியாளர்களை வெல்ல ஆசைப்படுவது போல நீங்கள் உங்கள் புத்தி கூர்மையையும் புது அறிவையும் பறைசாற்ற முன்வந்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் மௌனமாயிருக்கிறீர்கள். நீங்கள் குழந்தையிலிருந்து இளைஞர்களாயிருக்கிறீர்கள். அப்படி பறைசாற்றுவது கடவுள் குறைவாக உதவி அருளிய ஒரு தோழனுக்கு தாழ்வு உணர்வை உண்டு பண்ணும் என்று உங்களுக்கு இப்போது தெரிந்திருப்பதால் நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் வளர்ச்சியடையவும் பெண் குழந்தைகளைப் போலும் இருக்கிறீர்கள். கடவுளுக்கும் ஆன்மாக்களுக்கும் உள்ள விவாகத்திரு நிகழ்ச்சியை வெளிப்படுத்தும் மாற்றத்தை முன்னிட்ட புனித அடக்க ஒடுக்கம் உங்களிடம் தோன்றியுள்ளது. இந்த குகைகள் குளிர்ந்து சௌரியம் இல்லாமலும் வெறுப்பூட்டுவதாகவும் முதல் நாளன்று காணப்பட்டன. இப்பொழுது நீங்கள் அவைகளை பிரகாசமான வாசனை வீசும் மனவரைகளைப் போல காண்கிறீர்கள். நீங்கள் கடவுளை அவற்றிலே சந்தித்திருக்கிறீர்கள். முன்னால் அவரை உங்களுக்கு தெரியும். ஆனால் இருவரை ஒன்றாக்கும் அந்யோன்யத்தில் அவரை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. உங்களுக்குள் சிலர் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. சிலருக்கு ஏமாற்றமான தொடர்பு தான் ஸ்திரீகளுடன் இருந்துள்ளது. சிலர் பல்வேறு காரணங்கள் நிமித்தம் கற்பு உள்ளவர்களாயிருந்துள்ளீர்கள். இப்பொழுது மனமானவர்களைப் போன்ற கற்புள்ளவர்களும் முழுமை அன்பு என்னவென்று அறிகிறீர்கள். அது மட்டுமல்ல, நான் சொல்வேன்,
மாம்ச இச்சையை அறியாதவனைப் போல் உத்தம அன்பை அறிந்தவன் யாருமில்லை. ஏனென்றால் பரிசுத்தமானவர்களுக்கு கடவுள் தம் முழுமையில் தம்மை வெளிப்படுத்துகிறார். காரணம், தூய்மையாயிருக்கிறவர்களுக்கு தம்மை கொடுப்பதில் கடவுள் ஆனந்தம் கொள்கிறார். ஏனெனில் மிக சிறந்த பரிசுத்தரான அவர் இச்சையிலிருந்து விடுபட்ட சிருஷ்டியிடம் தம்முடைய ஒரு பாகத்தையே காண்கிறார். அதோடு தம் அன்பிற்காக அந்த சிருஷ்டி தனக்குத்தானே மறுக்கிற ஒன்றிற்காக அவர் ஈடு செய்ய ஆசிக்கிறார். இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவின் அலுவலை செய்து முடிக்க வேண்டியில்லாதிருந்தால் உங்கள் மேல் நான் கொண்டிருக்கிற அன்பினாலும் என்னுடைய ஞானத்தை கொண்டும் உங்களை எங்கேயே வைத்திருக்க உங்களோடு தனியே தங்கியிருந்து நிச்சயமாக உங்களை பெரிய அச்சிஷ்டவர்களாக்குவேன். அதன்பின் உங்களுக்கு குழப்பம் ஏற்படாது, தவறி போக மாட்டீர்கள், தோல்வி வராது, தளர்ச்சி ஏற்படாது, திரும்ப திரும்ப தவறு நேரிடாது. ஆனால் அது என்னால் கூடாது. நான் போக வேண்டும், நீங்களும் போக வேண்டும். உலகம் நமக்காக காத்திருக்கிறது. அவசங்கைப்படுத்தப்பட்டதும் அவசங்கைப்படுத்தப்படுகிறதுமான உலகம், ஆசிரியர்களும் மீட்பர்களும் தேவைப்படுகிற உலகம் நமக்காக காத்திருக்கிறது. நீங்கள் கடவுளை அறிய வேண்டும் என நான் விரும்பினேன். ஏனென்றால் நீங்கள் உலகத்தை நேசிப்பதை விட கூடுதலாக அவரை நேசிக்க வேண்டுமென்றுதான். உலகம் தன் எல்லா பாசங்களுடனும் கடவுளுடைய ஒரே ஒரு புன்னைக்கு தகுதி பெறாது. உலகம் என்பது என்ன, கடவுள் என்பவர் யார் என்று நீங்கள் தியானிக்க கூடுமாயிருக்க செய்வதற்கு நான் விரும்பினேன். ஏனென்றால் எது அதிக மேலானதோ அதற்காகவே நீங்கள் இயங்கும்படி செய்யவே. தற்சமயம் நீங்கள் கடவுளுக்காக மட்டுமே இயங்குகிறீர்கள். ஓ, இத்தருணத்தில் நீங்கள் கொள்ளும் இயக்கத்தில் உங்களை நிலைநிறுத்த முடியாதா என்று ஆசிக்கிறேன். ஆனால் உலகம் நமக்காக காத்திருக்கிறது. நமக்காக காத்திருக்கிற உலகத்திடம் நாம் போவோம். பரிசுத்த சிநேகத்தை முன்னிட்டு சிநேகம் என்னை அனுப்பியது போலவே என்னுடைய கட்டளையால் உங்களை உலகத்திடம் அனுப்புகிறேன். ஆனால் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், கடந்த நாட்களின் பொக்கிஷத்தை ஒரு பெட்டியில் முத்தை வைப்பது போல் அதை உங்கள் இருதயத்தில் வைத்து பூட்டிக் கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் உங்களை பரிசோதித்தீர்கள், குணப்படுத்தினீர்கள், உயர்த்தினீர்கள், புதுப்பித்தீர்கள், உங்களையே சர்வீசனுடன் ஐக்கியப்படுத்தினீர்கள். கடவுளுடன் பிதாபிதாக்கள் செய்த உடன்படிக்கையின் ஞாபகமாக அவர்கள் எழுப்பிய சாட்சிய கற்களைப் போல் இந்த விலை மதிப்புள்ள ஞாபகங்களை உங்கள் இருதயங்களில் வைத்து பாதுகாருங்கள். இன்றிலிருந்து நீங்கள் என் பிரியமுள்ள சீடர்கள் அல்ல, நீங்கள் அப்போஸ்தலர்கள், என் திருச்சபையின் முதல்வர்கள். வருங்காலங்களிலெல்லாம் உங்களிடமிருந்தே திருச்சபையின் எல்லா நிர்வாக படிமுறைகளும் இறங்கும். உங்களை போதகர்கள் என்றழைக்கும். அவருடைய எஜமான் உங்கள் கடவுளாயிருப்பார். அவர் தம் மூவகை வல்லமையிலும் ஞானத்திலும் சிநேகத்திலும் இருப்பார். நீங்கள்தான் அதிக தகுதி பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்காக உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை. அதற்கு அநேக காரணங்கள் உள்ளன. அவற்றை நீங்கள் இப்பொழுது அறிய வேண்டியதில்லை. நான் பிறந்ததிலிருந்தே என் சீடர்களாய் இருந்து வந்திருக்கிற இடையர்களின் இடத்திலே உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படி செய்தேன்? ஏனென்றால் அதுவே சரியானது. உங்களுக்குள்ளே கலிலேயரும் யூதேயரும் கற்றவர்களும் கல்லாதவர்களும் செல்வந்தரும் வறுமைப்பட்டோரும் இருக்கிறீர்கள். அது உலகத்தை முன்னிட்டு நான் ஒரே வகையானவர்களை தெரிந்து கொண்டதாக உலகம் சொல்லாமல் இருக்கும்படியாகவே செய்யப்பட வேண்டிய அனைத்தையும் செய்வதற்கு நீங்கள் மட்டும் பற்றாது. இப்பொழுதும் பிந்தியும் வேத புத்தகத்தின் ஒரு வசனத்தை நீங்கள் எல்லாரும் நினைவில் வைத்திருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு நான் அதை ஞாபகமூட்டுகிறேன். நாளாகமம் 2:29. அதிலே எப்படி யூதாவின் அரசனான எசேக்கியாஸ் தேவாலயத்தை சுத்திகரித்தார், அது சுத்திகரிக்கப்பட்ட பின் அவர் தன் ராஜ்யத்திற்காகவும் தேவாலயத்திற்காகவும் யூதா முழுவதற்குமாகவும் எப்படி பரிகார பலிகளை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்பின் தனி நபர்களின் காணிக்கைகள் தொடங்கின. ஆனால் அதற்கு போதிய தொகை குருக்கள் இல்லாததால் குருக்களை விட குறுகிய சடங்கினால் அபிஷேகம் பெற்ற லேவியர்கள் அழைக்கப்பட்டார்கள். நானும் அவ்வாறு செய்வேன். நித்திய பெரிய குருவாகிய என்னால் கனத்துடனும்
நீண்ட நாட்களாகவும் தயாரிக்கப்பட்ட குருக்கள் நீங்கள். ஆனால் நீங்கள் போதுமானவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் தனி நபர்கள் தங்கள் ஆண்டவராகிய கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கை பலியை விட உங்கள் அலுவல் அதிக விஸ்தாரமாயிருக்கும். ஆதலால் நான் சீடர்களாக மட்டும் இருக்கிறவர்களுடன் உங்களை இணைப்பேன். அவர்கள் மலையடிவாரத்தில் நமக்காக காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே மலையில் உயர ஏறியிருக்கிறவர்களையும் இஸ்ரேலில் எங்கும் பறந்திருக்கிறவர்களையும் பின்னால் உலகம் எங்கும் பரவியிருக்கப் போகிறவர்களையும் உங்களுடன் இணைப்பேன். அவர்களும் இதேபோல் அலுவல் கொடுக்கப்படுவார்கள். ஏனென்றால் அலுவல் ஒன்றே, ஆனால் அவர்களுடைய நிலை உலக கண்களில் வேறு வேறாயிருக்கும். ஆனால் கடவுளின் பார்வையில் அப்படி இராது. அங்கே நீதி உள்ளது. எப்படியென்றால் தன் சகோதரராலும் அப்போஸ்தலர்களாலும் கை நேரப்பட்டு மறைவில் இருக்கிற சீடன் புனித வாழ்வு வாழ்ந்து ஆன்மாக்களை கடவுளிடம் கொண்டு செல்வான். அவன் மனித காரியங்களுக்காக தன் அப்போஸ்தல தகமையை தாழ்த்துகிற அறியப்பட்ட ஒரு அப்போஸ்தலனை விட பெரியவனாயிருப்பான். எசக்கியாசின் குருக்களுடையவும் லேவியருடையவும் அலுவலை போன்றதாகவே இருக்கும். அப்போஸ்தலர்களுடையவும் சீடர்களுடையவும் அலுவல் வழிபாட்டின் சடங்குகளை நிறைவேற்றுவதும் விக்கிரக ஆராதனைகளை ஒழிப்பதும் இருதயங்களையும் இடங்களையும் சுத்திகரிப்பதும் கடவுளையும் அவருடைய வார்த்தையையும் பிரசங்கிப்பதுமாயிருக்கும். இதைவிட பூமியில் அதிக புனிதமான ஒரு அலுவல் இல்லை. உங்களுடைய தகமைக்கு மேலான ஒரு தகமையும் இல்லை. இதனாலேயே உங்களுக்கே செவி கொடுங்கள், உங்களையே சோதித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினேன். தவறி விழுகிற அப்போஸ்தலனுக்கு ஐயோ கேடு. அவன் அநேக சிடரை தன்னோடு இழுத்து கொண்டு போகிறான். அவர்கள் அதைவிட பெரிய தொகையான விசுவாசிகளை இழுத்து கொண்டு போவார்கள். அழிவு மேலும் மேலும் பெரிதாகும். நிலச்சரிவை போலவும் அநேக கற்களை ஒரே இடத்தில் ஏரியில் எரியும் போது விரிவடைகிற நீரின் அலைவட்டம் போலவும் நீங்கள் அனைவரும் உத்தமமாயிருப்பீர்களா? இருக்க மாட்டீர்கள். இப்பொழுதிருக்கிற உணர்வு நீடிக்குமா? நீடிக்காது. உங்கள் ஆன்மாக்களை மூச்சு திணற செய்யும்படி உலகம் தன் கொக்கிக்கரங்களை நீட்டும். அது உலகத்தின் வெற்றியாயிருக்கும். அதாவது அட்ஜிஸ்டவர்களின் இருதயங்களில் ஒளியை அணைத்து விடுவது. உலகம் என்பது 10/5 சாத்தானின் பிள்ளைகளாயிருக்கிறது. இன்னும் 10/3 சாத்தானின் வேலைக்காரனாயிருக்கிறது. மீதி இருக்கிற 2 கடவுளை பற்றி நீர்க்கவலையாக இருக்கிறது. உங்களிடமிருந்தே உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக உங்களை தற்காருங்கள். உலகத்திற்கு எதிராகவும் மாம்சத்திற்கு எதிராகவும் பசாசுக்கு எதிராகவும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். எதற்கும் மேலாக உங்களிடமிருந்தே உங்களை பாதுகாருங்கள். என் பிள்ளைகளே, அகங்காரத்திற்கு எதிராக, ஆசா பாசத்திற்கு எதிராக, இரட்டை வேடத்திற்கு எதிராக, அசிரத்தைக்கு எதிராக, ஞான சோம்பலுக்கு எதிராக, பொருளாசைக்கு எதிராக விழித்து காவல் காருங்கள். உங்களுடைய கீழ்வான நான் உங்களுக்கு கொடுமை இழைக்கப்படுவதாக முனகும்போது அதன் வாயையே அடைத்து இப்படி சொல்லுங்கள், உனக்கு நான் இப்பொழுது கொடுக்கிற ஒரு கண நேர கஷ்டத்திற்காக நீ மலைக்குகையில் சேபாத் மாத இறுதியில் அனுபவித்த பரவசத்தின் விருந்தை எக்காலத்திற்கும் உனக்கு நான் பெற்றுத்தருவேன் என்று. நாம் புறப்படுவோம். பெரும் தொகையாக என் வரவை எதிர்பார்த்திருக்கிற மற்றவர்களை சென்று சந்திப்போம். அதன்பின் நான் சில மணி நேரம் திபெரியாவுக்கு போவேன். நீங்கள் என்னை பற்றி பொய்த்து கொண்டே திபெரியாவிலிருந்து கடலுக்கு செல்லும் சாலையில் இருக்கிற மலையடி வாரத்திற்கு போய் அங்கே எனக்காக காத்திருங்கள். அங்கே போதிக்க நான் வருவேன். உங்கள் பைகளையும் மேல் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தியானம் முடிந்தது. தெரிந்தெடுத்தலும் செய்தாயிற்று. காட்சி முடிகிறது. 17 May 1945 சேசு சொல்கிறார், உனக்கு நன்றாயில்லை, உன்னை நான் அமைதியாக விட்டுவிடுகிறேன். இதை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு வாக்கியம் விடுபட்டால் அல்லது ஒரு வார்த்தை தவறாக பிரதி செய்யப்பட்டால் அது எல்லாவற்றையும் மாற்றிவிடக்கூடும். நீ என் எழுத்தாளன், உயிருடன் இருக்கிறாய், உடனே திருத்தத்தை செய்துவிடலாம். இதிலிருந்து இதை கண்டுபிடிக்க முயல். சுவிசேஷத்தை
அப்போஸ்தலிக்கு சுவிசேஷத்தை சத்தியத்திற்கு எந்த ஆபத்தும் விளைவிக்காமலே எளிதாக கண்டுபிடிக்க உதவக்கூடிய பாகங்களை 20 நூற்றாண்டுகள் இழக்க செய்துள்ளன. தொடக்கத்திற்கு போய் பார்த்தால் இது ஒழுங்கினத்தால் வந்ததென கண்டுபிடிக்கிறோம். இது அநேக விஷயங்களை தெளிவாக்குகிறது. ஒழுங்கினத்தின் மக்களுக்கு இன்னும் பல காரியங்களுக்கு இடம் ஏற்படுத்துகிறது. மேலும் பிரதி எடுப்பதில் தப்பு செய்வது எவ்வளவு எளிது என்று நீயே பார்க்கலாம். சின்ன அருள், இன்று நல்லவளாயிரு. நீ ஒடிக்கப்பட்ட மலராயிருக்கிறாய். நான் பின் வந்து உன் பூக்காம்பை சீர்படுத்துவேன். இன்று உன் காயத்தின் கண்ணீர்கள் எனக்கு தேவைப்படுகின்றன. கடவுள் உன்னுடன் இருக்கிறார்.